Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சியோட சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம், லைக் மார்க்கெட் அப்டேட், மார்க்கெட் நியூஸ், கிரிப்டோவுடைய டாப் ட்ரெண்டிங் டாபிக் என்ன, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் அக்கானமே வந்து கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் டெலிவர் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி தான் வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கேட்ச் ஆகும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். அப்படி என்ன இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் அப்படினு சொல்லி கேட்டிங்க அப்படினா இந்த விஷயம் இல்ல அப்படினா மொத்த வேர்ல்டுமே வந்து ஸ்டாப் ஆயிடுங்க. இந்த விஷயம் தான் வேர்ல்டியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படினு சொல்லி சொல்லலாம். எஸ், வெப். ஸோ வெப்பை பற்றி ஒரே எபிசோடில் வந்து கவர் பண்ண முடியாது, அதனால் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் எபிசோட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கும் வெப் த்ரீக்கும் என்ன சம்பந்தம், ஏன் கிரிப்டோவில் வந்து வெப் த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பண்ணக்கூடியதாங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றின பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம போவோம் இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து அது எப்படி எவால் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எல்லா கதையுமே நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு, வெப்பில் வந்து நாம் எந்த ஏரால இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நான் கவர் பண்ணிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட் எல்லாருக்குமே வெப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து பப்ளிக்கில் பாப்புலராக ஸ்ப்ரெட் ஆன போது ஜென்ரலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து அதில் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைனா ஒரு ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் மாதிரி தான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் HTML யூஸ் பண்ணி, அதாச்சும் ஹைப்பர்டெக்ஸ் மார்க்கப் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு லிங்க் மூலயமா ஷேர் பண்ணி அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுறதுனால மறுபடியும் அந்த என்டையர் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும் அப்படின்னா அதுதான் வெப். ஸோ இந்த வெப் டேட்டாவை நம்ம பார்க்கறதுக்கோ அப்படி இல்லைன்னா அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் தான் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டுக்கும் வெப்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வெப் அப்படிங்கிறது HTML மூலயமா ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இன்டர்நெட் வந்து அது குளோபலாக எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம். ஸோ இன்டர்நெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்புக்கு மட்டும் யூஸ் ஆகாது, லைக் மெயில் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும், சோஷியல் மீடியாவுக்குமே வந்து அது யூஸ் ஆகும். ஸோ இந்த வெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1989 மிஸ்டர் டிம் பர்னர்ஸ் லீ அப்படிங்கிறது தான் வந்து இன்வென்ட் பண்ணார். ஸோ இந்த வெப்போட டெவலப்மெண்ட் வந்து ஓவர் த பீரியடில் வந்து வேறு லெவலில் போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வெப்புக்கு வந்து 1.0, 2.0, 3.0 அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு நேம்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பற்றிலாம் சிம்பிள் கிளான்ஸாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வெப் 1.0 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்போடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து லைக் 1990s வந்து நடந்துச்சு, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. இதை வந்து ஒரு சின்டாக்டிக் வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து HTML அண்ட் இன்டர்நெட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ யூசுவலா வந்து ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. சோ ரீட் அப்படிங்கிறதுனா ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து நம்மளால பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ ரைட்டுங்கிறது அந்த டேட்டாவை வந்து நம்மளால் ஆல்ட்ரும் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிவியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டிவியில் வந்து பார்க்க மட்டும்தான் முடியும், அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ வெப் 1.0 அப்படிங்கிறது ரீடு மட்டும்தான். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஆஃப் டாக்குமெண்ட், என்ன ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆல்டா விஸ்டா, நெட்ஸ்கேப், அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த பீரியடில் வந்து மெயிலில் மட்டும்தான் வந்து ரீட் பண்ணி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1990s லேட்டர் முக்கியமான பர்டிகுலரா 2010 அப்புறமா வெப் 2.0 வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர டெவலப்மெண்ட் நடந்துச்சு, லைக் கிளவுட் கம்ப்யூட்டிங், இ காமர்ஸ், பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML மட்டும் இல்லாம ஜாவா ஸ்கிரிப்ட், ஃப்ரேம் ஒர்க் மாதிரியான எல்லா வெப் ஓரியண்டட் டூல்ஸுமே வந்து டெவலப் ஆச்சு. இந்த பீரியட தான் பிக் பிக் ஜாயின்ஸ் ஆன கூகுள் அண்ட் அமேசான் எல்லாமே வந்து ரேப்பிடா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் வெப்மே வந்து கொண்டு வந்தாங்க. பர்டிகுலரா 2010 அப்புறமா வெப் பீரியட வந்து வெப் 2.0 பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. மொபைலுக்கு வந்து வெப் 2.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சோஷியல் டு செமான்டிக் வெப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
மொபைல் கம்ப்யூட்டிங்குமே வந்து இந்த பீரியடில் தான் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப்ஸ், ஆக்சலரேட்டர் மொபைல் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இந்த பீரியடில் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ கரண்ட்டாக இந்த பீரியடில் தான் வந்து நாமளும் இப்போ இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து நான் வெப் 1.0, 2.0, 2.5 எவல்யூஷனோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வெப் 3.0 பற்றி ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் டெக்னாலஜி பற்றின ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் மட்டும் இல்லைங்க, கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியாலுமே வந்து நாங்கள் அவைலபிளாக இருக்கும். ஸோ லேர்ன் டுடே லீட் டுமாரோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.